வெல்கம் டு கிராசி. ஏண்டா தம்பி, உனக்கு இந்த ஓட்டம் பந்தயத்தை பத்தி ஏதோ வேற தெரியுமாடா? என்ன, நானே பெரிய ரேசர்னே, ஸ்கூல்ல எத்தனை ரேஸ் ஜெயிச்சு தூக்காளி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அப்போ உனக்கு உசேன் போல்ட பத்தி தெரியாம இருக்காது அப்படிதானே? அவரை பத்தி தெரியாம இருக்குமானே, என் குருநாதரே அவர் தானே. சரிடா, அப்ப நம்ம இந்தியன் உசேன் போல்ட பத்தி உனக்கு ஏதோ வேற தெரியுமா? இந்தியன் உசேன் போல்டா, அது யாருனே? அதே வேற யாரும் இல்ல தம்பி, சமீபத்துல கர்நாடகால கம்பாலா அப்படிங்கிற ஒரு பந்தயத்துல ஸ்ரீனிவாசா கவுடா அப்படிங்கிற அந்த நபர் வந்து நம்ம உசேன் போல்டோட சாதனையை முடிவெடுத்துக்காரா தம்பி. நிறுத்துங்க நிறுத்துங்க, ஸ்ரீனிவாசா நீங்க, கம்பாலா நீங்க, இவங்க எல்லாம் யாருமே? கம்பாலங்கிறது ஒரு ஆள் கிடையாதுரா தம்பி, அது கர்நாடகத்துல காலங்காலமா நடந்துட்டு வர எருதுகளுக்கு மத்தியில உள்ள ஒரு ஓட்ட பந்தயம்டா தம்பி. எருதுனா எருமை? இல்லடா தம்பி, எருமை மாட்டு பந்தயம் சொல்ல வந்தா. ஓ, நம்ம ஊர் ஜல்லிக்கட்டு மாதிரியானே? ஜல்லிக்கட்டு கிடையாதா தம்பி, நீ நம்ம ஊர் விவசாய சேர்நிலம் பாத்துருப்பீல? ஆமா பாத்திருக்கேன். அதே மாதிரியான சேர்நிலத்துல கர்நாடகத்துல ரெண்டு எருதுகளை ஓட விட்டு அதோட மூக்கலாங்க பிடிய அதோட உரிமையாளர்கள் பின்னாடியே பிடிச்சுக்கிட்டு ஓடுவாங்களா, அதுக்கு பேர் தான் கம்பாலா. சார், இதுக்கும் உசேன் போல்ட்டுக்கும் என்னன்னே சம்பந்தம்? ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கர்நாடகத்துல இதே மாதிரியான ஒரு கம்பாலா போட்டி நடந்துச்சா, அப்போ நம்ம ஸ்ரீனிவாசா கவுடா அப்படிங்கிற அந்த நபர் வந்து உசேன் போல்ட்டோட ரெக்கார்டையும் முறியடிச்சிருக்காரு. ஏன்டா தம்பி, நீயே இவ்வளவு யோசிக்கும் போது கர்நாடக கவர்மெண்ட் இதை பத்தி யோசிக்க மாட்டாங்களா? தங்க சொந்த செலவுல ட்ரெயின் டிக்கெட் போட்டு கொடுத்து ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆஃப் இந்தியால போய் ட்ரைனிங் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க, ஆனா அதை ஸ்ரீனிவாச கவுடா மறுத்துட்டாரு. ஒருத்தரோட திறமைய நீங்க பாராட்ட வேண்டாம், புகழ வேண்டாம், அது இகழாம இருந்தாலே போதும், நீங்க அவரை தர மிகப்பெரிய மரியாதரா தம்பி. நீங்க சொன்னா சார் தானே. கேமராமேன், நீ இதோட வீடியோ முடிச்சுக்கோ, நான் இங்க ஒருத்தர் முடிச்சுட்டு வந்தேன்.